நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே கார் கவிழ்ந்து விபத்திற்கு உள்ளானதில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் ஒளிப்பதிவாளர் உயிரிழந்தார். சந்திராயன் 3 விண்கலம் தொடர்பாக செய்தி சேகரித்துவிட்டு செய்தியாளர் குழு ஒன்று திருவனந்தபுரம் சென்றுவிட்டு மீண்டும் நெல்லை திரும்பியது. அப்போது அவர்கள் வந்த கார் நாங்குநேரியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவற்றில் மோதி கவிழ்ந்தது. இதில் புதிய தலைமுறை தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் சங்கர் உயிரிழந்தார். மேலும் அதே நிறுவனத்தைச் சேர்ந்த நாகராஜன், நாராயணன் மற்றும் News 7 தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர் வள்ளி நாயகம் ஆகியோர் காயமடைந்தனர். சென்னை எழும்பூரில் உள்ள டான் போஸ்கோ கல்வியியல் நிறுவனத்தில் நவீன தொழில் முறைகளில் மாணவர்களின் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக டான் போஸ்கோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேரியர் எக்ஸலன்ஸ் என்ற திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் தனிநபர்கள் தங்கள் வாழ்க்கை பாதையை மேம்படுத்தும் வகையில் 30-க்கும் மேற்பட்ட பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளனர். இந்நிகழ்வில் மரியா சார்லஸ் எஸ்டிபி, ஜான் மாரிஸ் மற்றும் சிறப்பு விருந்தினராக அருட்தந்தை செயலாளர் ராஜ்குமார் எஸ்டிபி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.